श्रीमाधवां सुदाम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तभोदं तत्पातयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपरिपोषणवन्तं श्रीरङ्गलक्ष्मणपुरीं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्चीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्चीरङ्गनाथाह्वयुनि कृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्भेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिघिण्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिं श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलानिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये नीलाधुङ्गस्तनगिरिदडीसुप्तमुद्भोक्त्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति शोचिष्टायां सृजनिगळितं याफलात्कृत्यभुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूयैवास्तु भूयः अस्मद्गुरुभ्यो नमः. கடந்த 30 தினங்களாக ஒவ்வொரு திருப்பாவையினுடைய அந்யாபதேசம் மற்றும் சுவாபதேச அர்த்தங்களை கிரமேண அனுபவித்தோம். இந்த ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையானது 6 5களை தன்னகத்தே கொண்டது. அது 6 5 உள்ளது. அது 6 5 போல் சுவையானது. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னா 5 5 5 இதில் 5 5 இருக்கு. அதுக்கப்புறம் தனியாக இன்னொரு 5 இருக்குன்னு. இப்போது முதல் 5, அதுக்கப்புறம் அந்த 5 5 25. இந்த 5 5 25 இருக்கே, அது 24 அச்சேதன தத்துவங்களையும் அதை காட்டிலும் மேற்பட்டதான இந்த ஜீவாத்ம தத்துவமான மகார தத்துவம் இருக்கே, அதை 25வதாகவும் அதற்கு மேலே எம்பெருமானான அந்த பரமாத்ம தத்துவத்தை 5 நிலைகளிலே பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சைன்னு இப்படி 5 நிலைகளிலே. இப்போது இந்த 25 105 ரெண்டும் சேர்ந்தால் 30. இந்த 30 தான் திருப்பாவினுடைய கணக்கு. இதில் 5 5 5 சொன்னாலும் அப்போது முதல் 5 அந்த எம்பெருமானே பரதத்துவம் என்கிறத மார்கழி திங்கள்ங்கிறதான அந்த பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு அங்கே பிராபிய பிராபகங்களை ரொம்ப ஸ்பஷ்டமாக வெளியிட்டார். 2வது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் என்பதிலே அங்கே வியூகாவதாரத்தை பார்க்கடருள் தீன்ன பரமநடி பாடினாலே அப்போது அங்கே முதல் பாசுரத்திலே அங்கே பரதத்துவமான நாராயணன் அங்கே ஸ்ரீவைகுண்டத்திலே பரவாசுதேவனாக இருக்கிறத சொல்லி அப்புறம் வியூகவாசுதேவனாக பார்க்கடருள் பையத்துயின்ன பரமனை பாடினாள்.
ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடிங்கிறதான அந்த மூன்றாவது பாசுரத்திலே விபவாவதாரத்தில் அந்த உத்தமமான திருவிக்கணமன உத்கோஷிச்சா, ஆழிமழை கண்ணாங்கிறதுலே அந்த அந்தரியாமித்துவத்தை பறக்க வெளியிட்டா, சார்ங்கமுதத்த சரமழை போல் அப்படின்னு மார்கழி நீராட தங்களுக்கு மழை வேணுங்கிறத அங்கே அந்தரியாமியை ஸ்பஷ்டமாக வெளியிட்டார். மாயனை மன்னு வடமதுரை மைந்தன்கிறதுல அந்த வடமதுரை மைந்தனான அந்த சாக்ஷாத் கண்ணபிரானை அர்ச்சாரூபமாகவே அவ வழியிட்டார். அதனால் இது போய பிழை புதர்வா நின்னனவும் தீனில் தூசாகும் செக்குன்னு அத்தி அற்புதமாக நம்மளுடைய பிராரப்த ஆகாமி சஞ்சித பாவங்களெல்லாம் எப்படி நெருப்பிலே இட்ட பஞ்சு போல பொசுங்கி தீந்து விடுமோ அதை அனுபவித்தோம். அடுத்ததான ரெண்டாவது ஐந்தில் ஐந்து தோழிமார்களை எழுப்புகிறார்கள். அதிலே ஐந்து ஆழ்வாரையும் எழுப்புறதையும் பார்த்தோம். புள்ளும் சிலம்பினான் என்ற ஆறாவது பாசுரத்திலே பிள்ளாய் எழுந்திராய் என்பதனாலே அஸ்மத் குருப்யோ நமஹா என்ற அந்த வாக்கிய குருபரம்பரையினுடைய முதல் வாக்கியத்தையும், பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் இப்படிங்கிற சொற்களினாலே பூதனா சகடாசுர சம்ஹாரத்தையும் அனுபவித்தோம். அங்கே பொய்கை ஆழ்வாரை எழுப்பினோம். ஏழாவது பாசுரமான இரண்டாவது ஐந்திலே அந்த கீசி கீசென்றென்று அப்படிங்கிற பாசுரத்தில் நாயக பெண் பிள்ளாய்ங்கிற பதத்தினாலே அஸ்மத் பரமகுருப்யோ நமஹாங்கிற குரு வாக்கிய பரம்பரையை பார்த்தோம். பேய்ப்பெண்ணே என்பதனாலே பேயாழ்வாரை துயிலெழுப்புவதாகவும் நாம் அனுபவித்தோம். அடுத்ததான எட்டாவது பாசுரமான கீழ்வானத்திலே கோதுகளுடைய பாவாயின்னு சொல்கிறதுனாலே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு சொன்னதுனால அந்த தூயோமாய் வந்தோம், முதல்ல தூமலர் தூவி தொழுதுன்னா இங்கே தூயோமாய் வந்தோம்னு திரும்பவும் வந்து சொன்னோம்னா அந்த பூதத்தாழ்வாருடைய நிஷ்கர்ஷத்தினாலே சொன்னார். அதுக்கப்புறம் ஒன்பதாவது பாசுரமான அந்த தூமணி மாடத்திலே மாமான் மகளே என்பதனாலே ராமானுசாய நமஹான்னு அந்த ராமானுசனை துழிப்பதாகவும், மாமாயன் வைகுந்தன் என்று சொல்லுவதனாலே அந்த திருமிழ்சை பிரானை மாமான் மகளேன்னும் வச்சுக்கலான்னு அந்த திருமங்கை ஆழ்வாரை துயிலெழுப்பினோம். நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்ங்கிறதுல நம்மாழ்வாரான ஸ்ரீ பராங்குச தாசாய அந்த நம்மாழ்வாருடைய பேர் அவருக்கு தாசன், அதனாலே பராங்குச தாசன்னார் பெரிய நம்பிகளை நாம் துயிலெழுப்பினோம். அங்கே அம்மாங்கிறதுனாலே அந்த குலசேகர பெருமாளான அழ்வாரையும் நாம் துயிலெழுப்பினோம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்துங்கிற பதினோராவது பாசுரத்தில் கோவலரதம் பொற்கொடியேன்னு அந்த ஸ்ரீமத் யாமுனமுனையே நமகான்னு வாக்கிய குரும்பரப்பிரையில் சொல்கிறோமே அந்த ஆளவந்தாரை துயிலெழுப்பி பெரியாழ்வாரையும் கிரமேண துயிலெழுப்பினோம். கனைத்திளம் கற்றருமைங்கிறதான பன்னிரெண்டாவது பாசுரத்திலே நற்செல்வன் தங்காய்ங்கிற பதத்தினாலே ஸ்ரீராம மிஸ்ராய நமஹாங்கிற வாக்கிய குரு பரம்பரையினுடைய அர்த்தத்தையும், அங்கே மனத்து கினியானையும் சொல்கிறதுனாலே தொண்டரடி புடியாழ்வாரையும் துயிலெழுப்பினோம். புள்ளின்வாய் ஹீண்டானை பொல்லா ரக்கனைங்கிறதுல போதரி கண்ணினாயின்னு ஆண்டாள் சாதிக்கிறதுனாலே அவள் அங்கே ஸ்ரீ புண்டரீகாட்சரை துயிலெழுப்புகிறார்னு வாக்கிய குரு பரம்பரையிலே பார்த்தோம். பொல்லா அரக்கனை கள்ளி களைந்தானிகிழ்மை பாடிப்போங்கிறதுனாலே திருப்பாள் ஆழ்வாரையும் அனுபவித்தோம். பதினாலாவது பாசுரமான உங்கள் குழக்கடை தோட்டத்துவாவியுங்கிறதுலே நான் உடையாய்ங்கிறதுனாலே ஸ்ரீமன் நாதமுனையே நமகாங்கிற குரு வாக்கிய பரம்பரையை பார்த்தோம். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் என்றது நம்மாழ்வாரை எண்ணி வேறொருவரை இல்லை என்றும் அறுதியிட்டோம். இந்த மூன்றாவது ஐந்திலே கடைசி பாசுரமான எல்லே இளங்கிளியே என்பதான பதினைந்தாவது பாசுரத்திலே ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா என்பதான நம் பிரபன்ன சந்தான கூட்டஸ்தரை வாக்கிய குரு பரம்பரையிலே துயிலெழுப்பி ஆழ்வாரிலே திருமங்கை ஆழ்வாரை அது ஆழ்வார்களில் இளங்கிளியான
அந்த திருமங்கை ஆழ்வாரை துயிலெழுப்பி ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவம் இரண்டும் என்ன என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக காட்டி நானேதான் ஆயிடுக என்றதான அந்த மிக உன்னதமான வைஷ்ணவ சொற்றொடரை அனுபவித்தோம். நாயகனாய் நின்ன என்ற அந்த நான்காவது ஐந்தினுடைய முதல் பாசுரத்திலே, பதினாறாவது பாசுரத்திலே ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹா அப்படின்ற குருவாக்கிய பரம்பரையை அனுபவித்தோம். அதுக்கப்புறம் துவாரபாலகாலை எழுப்பி அங்கே திருமாலிகள் உள்ளே புகுந்து அந்த கோயில் காப்பவர்களை எழுப்பினதினாலே அம்மா ததியரை முன்னிட்டல்லது நாம் செல்லலாகாதுங்கிற அந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை காட்டினோம். அம்பரமே தண்ணீரே என்ற பதினேழாவது பாசுரத்திலே அகாரத்தினுடைய அர்த்தம் அ என்ற பிரணவத்திலே இருக்கிற அகார உகார மகாரத்திலே அந்த அகாரத்தின் பிரதம அர்த்தமானது சொல்லப்பட்டது. அந்த தர்மம் செய்யும் நந்தகோபரை எழுப்பி அவருடைய பத்தினியான யசோதையும் எழுப்பி அங்கே பிராட்டியினுடைய புருஷாகாரத்தை வேண்டுகிறாள். அதனாலே ஸ்ரீயை நமஹா என்ற பெரிய பிராட்டியாரை வாக்கிய குரு பரம்பரையிலே அனுபவித்தோம். உந்து மதகளிற்றன் என்பதனாலே உகாரார்த்தத்தை சொல்லி அந்த நந்தகோபன் மருமகளான நப்பின்னியை எழுப்ப அங்கே ஸ்ரீதேவி தாயாரை துயிலெழுப்புவதாக நாம் பார்த்தோம். முப்பத்து குத்து விளக்கெரிய என்பதாலே நப்பின்னை திரும்பவும் துயிலெழுப்புகிறார். அங்கே எம்பெருமானுக்கு உபயநாச்சிமார்கள் முதல் பாசுரத்தில் குந்துமதகளிற்றிலே ஸ்ரீதேவியை எழுப்பி குத்து விளக்கரியலே பூதேவியும் எழுப்பினோம். முப்பத்து மூவருங்கிறது அங்கே மகாரம் செறிந்ததான பாசுரம். அதிலே நப்பின்னியை மீண்டும் எழுப்பி அங்கே வாக்கிய குரு பரம்பரையிலே நீலாதேவியும் எழுப்பினோம். ஏற்ற கலங்களிலே ஸ்ரீதராய நமஹா என்று அந்த வாக்கிய குரு பரம்பனுடைய கடைசி இதை சொல்லி அங்கே கிருஷ்ணனை எழுப்பினோம். ஆனால் அவன் ஏன் எழவிடவில்லை என்பதையும் பார்த்து பலராமனை எழுப்புகிறார்கள். அதையும் பார்த்தோம். அங்கன்மா ஞாலத்தரசர் என்றதான இருபத்தி இரண்டாவது பாசுரத்திலே அந்த பலராமனை எழுப்பி கிருஷ்ணனையும் கூட எழுப்பியதாலே அது ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாப்பியாம் நமஹாங்கிற அந்த வாக்கிய உரும்பரமில் ஒரு சொல்லாக அமைந்ததையும் அனுபவித்தோம். மாரி மலைமுழஞ்சில் என்ற இருபத்தி மூன்றாவது பாசுரத்திலே படுக்கையிலிருந்து சிம்மாசனத்துக்கு வரும்படி அந்த சீரிய சிம்மாசனத்திலே அமரும்படி இந்த இட ஆட்சிமார்கள் எம்பெருமான் கண்ணனை அழைத்ததை அனுபவித்தோம். அன்றியு உலகம் அளந்தாயடி போற்றின்னு அந்த படுக்கை அறையிலிருந்து அந்த ஹாலில் இருக்கிற சிம்மாசனத்துக்கு அவன் எழுந்தருளும்போது அவன் நட அழகை அனுபவித்து அந்த திருவடிகளுக்கு இருபத்தி நாலாவது பாசுரமான அன்றி உலகம் அளந்தாயிலே மங்களாசாசனம் பண்ணுறதையும் அனுபவித்தோம். அடுத்தது இருபத்தி ஐந்தாவது பாசுரமான ஒருத்தி மகனாயிலே மாறி புகுந்து கஞ்சனை பயமுறுத்தி அந்த பறைதான் மோக்ஷந்தான் தங்களுக்கு பிராட்டியை ஒத்ததான செல்வம் என்று திருத்தக்க செல்வத்தை அனுபவித்தோம். இருபத்தி ஆறாவது பாசுரமான மாலே மணிவண்ணாவிலே ஊழி முதல்வனாக அவனை கிருஷ்ணனை அருளும்படியாக ஆட்சிமார்கள் பிரார்த்திப்பதையும் பார்த்தோம். அதோட விரதானுஷ்டானத்திற்கு தக்க அந்த பரிச்சாரகாலையும் அவா பிரார்த்திக்கிறாங்கிறதையும் பார்த்தோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்களே அங்கே கூடியிருந்து குளிர்வதெப்படின்னு அனுபவித்தோம். அந்த சர்க்கரை பொங்கல் முழங்கே வழி வருவது போல நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையும் அப்படி எம்பெருமான் தொட்டு சுவாச்சாரியன் வரைக்கும் எப்படி வருதுங்கிறதையும் அனுபவித்தோம். கறவைகள் பின் சென்றுங்கிற அந்த இருபத்தி எட்டாவது பாசுரத்திலே யாதவ குலத்திலே நாங்கள் பிறந்திருந்தாலும் அதனுடைய பெருமைக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன்னா பகவானே கோவிந்தனான நீ இங்கே தான் வந்து பிறந்த, அதனாலே உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுன்னு அந்த கறவைகள் பின் சென்றிலே அனுபவித்தோம்.
சிற்றஞ்சிறுகாலே என்ற 29வது பாசுரத்திலே இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தொன்னோடு உற்றோமேயாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றைனம் காமங்கள் மாற்றுன்னு அந்த உபாயபரமாக இருக்கிற அந்த பாசுரத்தில் அங்கே பிரார்த்தனை நம்முடையதான அந்த ஆசையெல்லாம் எம்பெருமான் திருவழிவாரத்திலே மாற்ற வேணும் என்று பிரார்த்தித்ததையும் பார்த்தோம். கரவைகள் பின் சென்றிலே உபாய பாசுரம், சிற்றஞ்சிறுகாலே உபேயம். இப்படி உபாய உபேயங்களை கரவைகள் பின் சென்றிலும் சிற்றம் சிறுகாலேயும் பறக்க அனுபவித்தோம். வங்கக்கடல் என்ற நிகமமான இந்த கடைசி பாசுரத்திலே ஆச்சாரியனுடைய ஏற்றத்தை அனுபவித்து பலஸ்ருதியாக ஆண்டாள் எங்கும் திருவருள் பற்றி இன்புறுவர்னு முடித்ததையும் அனுபவித்தோம். இப்படி இதுவரைக்கும் இந்த திருப்பாவு 30 பாசுரத்தையும் கேட்கலையேன்னு ஒரு நிர்வேதம் இருக்குமோனோ. அவளுக்கும் கூட இந்த ஒரு பாசுரத்தை கேட்டாலே, இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தை கேட்டாலே இந்த திருப்பாவு 30 பாசுரத்தையும் அர்த்தானுசந்தானம் பண்ணதான ஒரு பலனை அவளுக்கு கிடைக்க வேணுங்கிற நோக்கத்தில் அடியேன் அதை சுருக்கமாக சொன்னேன். திருப்பாவையினுடைய முதல் பாட்டால் மார்கழி திங்களிலே ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள், அவனே மோக்ஷப்பிரதானன், அவனே முக்த பிராப்தியன், அவனே சரணாகத வசலன்கிறத அறுதியிட்டு 2வது பாட்டிலிருந்து 30வது பாட்டு வரையிலே திருவடியிலிருந்து திருமுடி வரை, அதாவது பரமனடிபாடி என்னும் கேசவனை இன்னும் சொல்லி முடிக்கிறதுனாலே அந்த அமரநாதிபிரானிலே திருப்பாணாழ்வார் எப்படி அனுபவித்தாரோ, பகவத்யான சோபானத்திலே எப்படி சுவாமி தேசிகன் ஆழங்கால் பட்டாரோ அதே ரீதியிலே நாமும் அனுபவித்தோம். சிற்று அஞ்சு இருகாலே என்பதனாலே பஞ்சகால பாராயணர்களான அபிகமன உபாதான இஜ்யா சுவாத்தியாய அந்த யோகாதிகளை பாங்குர அனுஷ்டிக்கும் நம் பிராமணோத்தமர்களுடைய ஒரு ஏற்றத்தை பார்த்தோம். இப்போது அபிகமனத்திலே முற்பகுதியிலே திருழும்போது நாராயண ஸ்மிருதியை பண்ணணும்னு சாஸ்திரங்கள் விதிக்கிறது. அதனால தான் நாராயணம் கருடபாகம் பாகம் என்று சொன்னமோனோ. அப்போது அந்த துயிலழ பாசுரத்தில் நாம் முத முதல்ல சொல்கிறதான அந்த படுக்கையை விட்டு எழுந்திருந்த உடனே பிராசஸ்மராமி பகவீதி மகார்த்தி சாந்திங்கிறதுல நாராயணனை தானே துயிலெழுப்புறோம். அப்புறம் கடைசியாக மாதவனை கூறி தலை கட்டினாள் ஆண்டாள். அப்போது நாம் பஞ்சகால பாராயணராயிருக்க வேணுங்கிறது அவளுடைய அபிமதம். அர்த்த பஞ்சகத்தை மிக்க நிலையில் என்ற பாசுரத்திலே பட்டர் எப்படி வியாக்கியானம் பண்ணாரோ அதையே இவளும் வேதத்து இயல் என்றும் வேதமனைத்துக்கும் வித்து இந்த திருப்பாவை, அதனாலே அத்தியாபயந்தி என்று எம்பெருமானுக்கே ஸ்ரீ ஆண்டாள் வேதாத்தியனம் எப்படி பண்ணி வைத்தாளுங்கிறதையும் அனுபவித்தோம். இனி ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்தை கிஞ்சித் அனுபவிப்போம். பசூனாம் சர்வதேவானாம் ஏஷ வஷஸ்தலம் ஹரேஹேன்னு எப்பொழுதும் அந்த அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு எப்பொழுதும் தினைத்திணையும் விடாது எம்பெருமானையே வக்ஷஸ்தலத்திலே பற்றியிருக்கும் அந்த பிராட்டியை ஸ்ரீமத் பாகவதம் பசூனாம் சர்வதேவானாம் ஏவ வக்ஷஸ்தலம் ஹரேஹேன்னர். இந்த ஆண்டாளுடைய பிறப்பெல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அதனால் அந்த கதையை சொல்லி அடியின் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. பெரியாழ்வார் ஆழ்வார்களிலே ஒருவர், அதி உன்னதமானவர். அவர் எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். அப்போது ஒரு நந்தவனத்தை எடுத்து அதில் புஷ்பம் முதலான பூச்செடிகளை அங்கே அதில் நட்டு பயிரிட்டு அதனுடைய மாலையை தொடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுண்டு வந்தார். அப்போது ஒரு நாளைக்கு அங்கே ஒரு குழந்தை இருந்தது, அதையும் கண்டடித்தார். அது பூமியிலிருந்து அவளுக்கு அந்த பெண் குழந்தை கிடைத்ததினாலே பெரியாழ்வார் கோதான்னு அதுக்கு திருநாமத்தை சூட்டி வளர்த்து வந்தார். கந்தீதி இதி கோதா, பூமியிலிருந்து கிடைத்ததினாலே அவளுக்கு கோதான்னு பேர் வச்சார். அந்த கோதாவானவள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக பக்தியோடு அந்த கிருஷ்ணன் கதைகளை தன்
தோப்பனாரான பெரியாழ்வாரிடத்திலே கேட்டு அப்படியே வளர்ந்து வரா. கோதாவுக்கு அந்த கிருஷ்ணனுடைய திவ்ய சரிதங்களை சொல்லி பால்யத்திலேயே கிருஷ்ண பிரேமையை உண்டு பண்ணிவித்தார் இந்த பெரியாழ்வார். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிண்டா அந்த கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க ஆரம்பித்தா மனத்தளவிலே ஆண்டாள். அதனுடைய வெளிப்பாடு தான் அவளுடையதான அந்த காசுரங்கள். அதிலேயும் அந்த தையொரு திங்களுங்கிற நாச்சியார் திருமொழியின் முதல் பாசுரத்திலே, தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள், ஐயனும் மணற்கொண்டு தெருவணிந்து அழகனுக்கு அலங்கரித்தான் அங்கதேவா, உய்யுமாம் கொலோ என்று சொல்லி உன்னையும் உண்டியையும் தொழுதேன், வெய்யதோர் தழருமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியேன்னு அங்கே முதல் பாசுரத்திலேயே ஆண்டாள் சாதிக்கிறாள். இங்கே அனங்கன்னு சொல்கிறாளே, அனங்கன்னா யாரு? மன்மதன். அந்த எம்பெருமான் இது ஏதோ அந்த காமதேவனான மன்மதனை சொல்லலை, சாக்ஷாத் மன்மதனான எம்பெருமானையே சொல்கிறா. சரி, அனங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கம் இல்லாதவன் அனங்கன், யாருக்கும் சேஷம் இல்லாதவன் அனங்கன். பூர்வமீமாம்ச மூன்றாம் அத்தியாயம் முதல் சூத்திரம் சேஷஹா பராதத்துவாத்துன்னு சொல்கிறது. அப்படி சேஷஹா பராதத்துவான்னு சொல்கிறதுனாலே பிரத்தியாருடைய விநியோகத்துக்குன்னே ஏற்பட்டிருப்பது இந்த சேஷவிருத்தி. அதில் மனிதர்களை நான் ஒரு காலும் வரனாக வரிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணிண்டா ஆண்டாள். தன்னை பூப்பிராட்டியின் சொரூபமாகவே எண்ணிக்கொண்டு அதனால் அவனையே மணக்க தான் முழுசாக ஆசைப்படுறார். வானிடை வாழும் ஒவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவி கானிடை திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடையாடி சங்குத்தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த எந்தடமுலைகள் மானிடவர்க்கென்னு வேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னா. தன் கல்யாணத்திற்காக நோன்பும் நோற்றாளாம். கேசவனையே அடைய வேணும் என்பது அவளுடையவா. அவன் திருவடிகளையே பற்றும் பேறு வேண்டும்னு அவனுடைய அருளை நாடி ஆண்டாள் நிற்கிறாள். அப்போ மாசுடை உடம்பொழுதலையுளறிவாய் புறம் எழுத்து உருபோதும் உண்டு தேசுடை திரளுடை காமதேவா நோக்கின்ன நோன்பினை குறிக்கொள் கண்டாய் பேசுவதொன்றுண்டு இங்கு எம்பெருவான் பெண்மையை தலையுடைத்தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேரனக்கருள் கண்டாய்னு அந்த கேசவ நம்பியை கால் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளான் ஆச்சியார் திருமொழியிலே முதல்லையே இதை ஆண்டாள் பறக்க சாதிக்கிறாள். அதுக்கப்புறம் நாம் மனசில் நினச்சிருக்கிற ஆம்பியாரை நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா அப்படிங்கிறது ஜோசியம் பார்க்குறா. கூடல் அழைப்பதுன்னு பேர். அது சோழியை வச்சுன்னு அருடம் பார்க்குறா. தெள்ளியார் வளர் கைதொடும் தேவனார் வள்ளல் மாலிர் அஞ்சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூறேன்னு அந்த நாலாம்பத்தில் நாச்சியாரின் மொழியிலே அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் குறத்திக்கிட்ட குறி கேட்டாளாம், கட்டுவிச்சு சொல்லுன்னு. பட்டொடுக்கும் மயர்த்திறங்கும் பாலை வேணாள் பணிநெடுங்கள் நீர்ததும்பப்பள்ளி கொள்ளாள் எழுதுணைப்போது என் குடங்கால் இருக்கையில்லாள் என் பெருமான் திருவரங்கமெங்கே என்னும் மட்டுவிக்கு மணிவண்டு முரளும் கோந்தல் மடமானை இது செய்தார்கம்மே மெய்யே கட்டெழுச்சிகள் என்ன சொன்னாள் நங்காய் கடல் வண்ணர் இது செய்தார்காப்பாரேன்னு அந்த நீலமேக சியாமளவனான எம்பெருமான் என்னை விட்டுட்டு போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன், இன்னுமே என்னை காப்பாற்றுறது தாய் யார் இருக்கான்னு திருடுந்தாண்டகத்திலே அந்த பரகால நாயகி எப்படி சொல்கிறாளோ அதே மாதிரி ஆண்டாளுடைய மனோபாவம் இருக்குது. அந்த குயில் பாட்டு கூட அவளுடைய அந்த நிர்வேதத்தை தான் சொல்கிறது. என்ன உலகளந்தானை உகந்து அடிமை கணவன் பலி செய்ய தென்றலும் திங்களும் ஊடறுத்து என்னை நலியும் முறைமையறிவேன் என்னமைக்காவில் இருந்திருந்து என்னை தகர்த்தாதே
நீயும் இன்று நாராயணனை வரக்கூவாயேன், இங்கொற்று நின்னும் துறப்பன்னு அந்த குயில்கிட்ட வைக்கிறா. அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கே தான்னு தன்னை நினச்சிக்கிண்டு அந்த எம்பெருமானு சூட வேண்டியதான மலர்களை தாம் சூடி ஆமாம் அனுபவிக்கிறார். காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கைகளை கொடுக்கும், கூரையுடுக்கும் மயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும், தேறி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவன் திரம்பிதற்றும், மாறில் மாமணி வண்ணன் மேரிவள் மாலுருகுன்னாளேன்னு பெரியாழ்வார் 357 திருமொழியிலே கோதாசுதியிலேயும் சுவாமி இது அதி அற்புதமாக காண்பிக்கிறார். தொன்மௌளிதாமணி விபோசிரசாகிரகீதே ஸ்வச்சந்த கல்பித சமீதிரச பிரமோதாக மஞ்சுஸ்வநாமதுரி கோவிந்த் ஸ்வயம் தே ஸ்வாயம்பரம் கமபி மங்கள தூய கோஷம்னு இந்த கோவில் தவிர இதர திவ்ய தேசத்து எம்பெருமான்களை தான் மணப்பதில்லைன்னு முடிவு கொண்டாளாம். ஏன்னத்துக்கு திருக்குடை ஆழ்வார் திருக்குடந்தை ஆண்டவன் ரொம்ப அதி ஆச்சரியமாக கதை சொல்ந்து போவார். இங்கே அவகாசத்தின் இன்மையினாலே அதை சுருக்கமாக அடியேன்னு சொல்கிறேன். முதல்ல பெரியாழ்வார் பொண்ணை இந்த பொண்ணை இந்த பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு திருவெங்கடவன்கிட்ட ஏஷன் போனாலாம் அந்த திருமலைக்கு ஏஷன்ட்டு போனான். அங்கே பார்த்தா இந்த இவர் மணிக்கு ஒரு தரம் உண்டியலை கிளியர் பண்ணிட்டுருக்கா, பணமே குறியாக இருக்கார், இவ்வளவு சம்பாதிச்சும் இவர் கடன் தீர்ந்த பாடு இல்லை, அதனால் படுக்க கூட நேரம் இல்லை, 12:30 வரைக்கும் சேவை ஆறுது, உடனே திருப்பி 2:30 சேவை, ஏதோ 1/2 ஒரு மணி நேரம் நடுப்புற விஸ்ராந்தி பண்ணிக்கிறார். ஐயோ இவருக்கு நம்ம வாக்கப்பட்டோம்னா நாமளும் இந்த மாதிரி தூக்கம் கட்டுப்படும், அதனால் இந்த திருவேங்கடவன் வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாலாம். அதுக்கப்புறம் திருமாலிருஞ்சோலமலைக்கு அழிச்சுட்டு போனார். அது சந்தொடு காரையிலும் சுமந்து வந்திழியும் சிலம்பாரிலும் அது இப்படிலாம் அது அற்புதமாக இருந்தது. இருந்தாலும் இவன் சோலையிலே உதிச்சவன், இவனை நம்ப முடியாது, அதனாலே இந்த திருமாலிருஞ்சோலை மணாளன் அழகனும் வேண்டான் உட்காளாம். வரதன் அந்த உத்தரவேதியிலே உதிச்சான், இவன் எப்போதும் சூடாக இருக்கான், அதனால் இந்த பெருமாள் வேண்டான் அப்படின்னு வரதனை ஒதுக்கினாலாம். அப்புறம் கோவிந்தராஜன்கிட்ட போனால் மரக்கால் மரக்காலாக பணமளந்தவர் குபேரனுக்கு கடன்காரர், அப்படிப்பட்டவரையாக கல்யாணம் பண்ணிக்கணும் வாண்டான்னு அந்த கோவிந்தராஜனையும் ஒதுக்கி தள்ளினான். அதுக்கப்புறம் திருவள்ளூர் வந்தார், அதில் சத்யவிரத க்ஷேத்திரம் அங்கே பெருமாளனும் அதி ஆச்சரியமாக இருக்கார், காசை ஆடை மூட ஓடி காதல் செய்தான போதும் அத்தி அற்புதமாக ஆழ்வார்கள் பாடலாம் இருக்குது. இருந்தாலும் என்னமோ கட்டம் கட்டமாக போட்டு இப்போ இந்த காலத்தில் மிலேச்சன் உடுத்திக்கிற மாதிரி ஒரு கைலி லுங்கி கட்டின்னு இருக்கார் பெருமாள், அதனால் இந்த லுங்கி கட்டின்னு இருக்கிற பெருமாள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த திருவள்ளூரை ஒதுக்கி தள்ளலாம். வீரராகவனை திருக்குழந்தை கேஷ்ணு போனார், அது ரொம்ப அதி அற்புதமான இடம், கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழிகேசனேன்னு அங்கே திருமசி பிரான் இவரை ரொம்ப அவஸ்தையான நிலைமை, படுத்துக்கிறதும் இல்லை உட்காரதும் இல்லைன்னு சாட்சி வச்சுட்டு போட்டார். அப்பா இவரோட இங்கே வந்தான் நம்ம இடுப்பு முறிஞ்சு கூடும் இந்த மாதிரி நம்மளால முடியாதுப்பான்னு அந்த திருக்குடந்தை எம்பெருமானும் வாண்டான்னு காளாம். அப்புறம் யதோத்தகாரி சன்னதியை இஷ்ண்டு போனார் பெரியாழ்வார், இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு, அங்கே அதுவும் வாண்டான்னாலாம். ஏன்னா பைனாயை சுருட்டிக்கொள், அதுக்கப்புறம் அந்த பைனாயத்தை விரித்துக்கொள்னு சொன்னால் அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அதனால் நமக்கு சரிப்படாது, அவர் கேப்பார் பேச கேட்குற பெருமாள் நமக்கு வாண்டான்னு காளாம். அதுக்கப்புறம் யதோத்தகாரிக்கு போனால் அங்கே அந்த பைனாகப்பாயை சுருட்டிக்கொள்னு கணிகண்ணன் சொன்னார் இல்லையா, அதனால் அந்த கணிகண்ணன் சொன்னது இவர் பாகவதாருடைய பேச்சை கேட்குறவர், இதனால் நமக்கு சரிப்படாதுன்னு அந்த பெருமாளையும் வாண்டான்னாலாம். அகோபுரத்துக்கு போனால் அங்கே பெருமாள் முகக்ஷவரமே பண்ணிக்கலையாம், தாடி ஊத்தும்
இந்த முக்கண்ணன் மாதிரி இருக்கிறதான இந்த கோரமான நிருசிம்மன் உருவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அங்கே அகோபுரத்தையும் திரஸ்கரிச்சாலாம். அதுக்கப்புறம் பத்ரிகாசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே பத்ரிகாசிரமத்தில் தெய்வம் என்ன, ஒரே பனிமலை, குளிரோ ரொம்ப ஜாஸ்தி. 6 மாதம் பெருமாளே அங்கே இருக்கிறது இல்லை. இப்போ அந்த பத்ரிகாசிரமத்துக்கு தற்காலத்தில் ரொம்ப நாள் ஆச்சு, அது போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் அது அந்த பத்ரி அந்த குளிர் நமக்கு வேண்டாம், அதனால் பத்ரிகாசிரமம் வேண்டான்னு தீர்மானம் பண்ணாலாம். சரி, அது வேண்டான்றையே, அப்போ சாலக்கிராமமூர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறான். இல்லை, போகிறோம் உறவெல்லாம் கண்டக்கி நத்தியில் கல் எடுத்து சொரட்டு சொரட்டுன்னு சொரட்டுவான். அதனால் அங்கே நான் வரவே வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டாலாம். சரி, அதுதான் வேண்டாம், சாலக்கிராமம் நைமிசாரிணியத்து பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிறார். அது ஒரு காடு, பெருமாள்னே தனியாக இல்லை, காட்டு ரூபமே பெருமாள் இருக்கார். அப்புறம் புஷ்கரத்துக்கு ஏஷிண்டு போனார். அங்கேயே ஒரு ஜலரூபமாக பெருமாள் இருக்கார். 4 மற்ற எலிமெண்ட்ஸுக்கும் அங்கே பிரசக்தி இல்லை, அதனாலே வேண்டாம் அப்படின்னு விட்டாராம் புஷ்கரத்தையும். அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணிக்கு வந்தார். அது நல்லா தான் இருக்கார் பெருமாள், ஆனால் என்னமோ நான் பெரிய ஆழ்வார் குத்திரியா தொலைச்சி பிறந்தொலைச்சி விட்டேன். அந்த ஆழ்வார், அந்த பெருமாள் மீசை வச்சுட்டு இருக்கார் பார்சாரதி, அதனால் இந்த மீசை வச்சுட்டு இருக்கிற பெருமாள் நீக்கு வேண்டான்னு அவனை திரஸ்கரிச்சாராம். திருநீர்மலைக்கு வந்தாள். திருநீர்மலையில் எப்பப்பாரு ஒரே திருட்டு கல்யாணம், அதனால் அந்த ஒரே ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஐயோ, ரொம்ப கடையோரமாக இருக்குது, இங்கே நாம் நிம்மதியாக அம்படியானோட ஏகாந்தத்தில் இருக்க முடியாது, அதனால் இந்த திருநீர்மலையும் வேண்டான்னார். சரின்னு ஆழ்வார் பொன்னான ஆண்டாளை கேத்திர இடத்துக்கு ஐஷம் போகும்போது நீர்மலைக்கு வரா. அந்த திருநீர்மலை அது திருட்டு கல்யாணம் நடக்கும் இதுலன்னு சொன்னோமா, அங்கேருந்து திருக்கடன் மலைக்கு வரா. அங்கே கட்டாந்தரையில் தான் படுத்துக்கணும், படுக்கையே இல்லை. இப்படிப்பட்ட பெருமாளோட நானும் குடும்பம் பண்ண வேண்டாம் வேண்டான்னு காலம். திருக்கோவிலூர் போனால் இருட்டு ரூமு, சுருட்டு பாய் முரட்டு பெண்ணுங்கிற மாதிரி அந்த 3 ஆழ்வார்களை இடித்து உரசி பாட சொன்னானோ எம்பெருமான். அந்த மாதிரி அங்கே திருவனந்தபுரம் போனாலாம் சட்டை போடல, கீழே எது இருந்தாலும் தேவஸ்தானத்துக்கு சொந்தோன்றான். அதனால் இந்த திருவனந்தபுரம் எம்பெருமானும் வேண்டான்னு அவனையும் ஒதுக்கி தள்ளினாரான். அதுக்கப்புறம் இந்த உப்பிலியப்பன் கோயில்னு சொல்கிறோமே திருவிண்ணகரம், அங்கே போனான். அங்கே போனால் அந்த நாச்சியார், இவளை கல்யாணம் பண்ணிட்டா நாச்சியாரோட நான் கழிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கணும், அதனால் இந்த திருநறையூர் நேக்கு வேண்டான்னு விட்டாளாம். அதுக்கப்புறம் திருத்தங்காலில் போனார். அவனுக்கு ஏற்கனவே 4 பேர் இருக்கா, அதனால் அதுவும் வேண்டாம். 5வதா நம்ம வாக்கப்படணும், அதனால் நமக்கு அது சரிப்படாது, வேண்டான்னு விட்டாளாம். அதுக்கப்புறம் திருவிடந்தைக்கு வந்தார். அங்கே தினம் உச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறார், நித்திய கல்யாண பெருமாளாக இருக்கார், அதனால் அந்த நித்திய கல்யாணம் பண்ணிக்கிற பெருமாள் நேக்கு வேண்டான்ட்டாளாம். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் போனால் உபய காவேரி மத்தியிலே படுக்கையில் ரொம்ப சுகமான சயனம், அது முழங்கால உடைக்கும் படுக்கை சலம், முழங்கால உடைக்கும் சப்தம்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே தேங்காய் உடைக்கிற சத்தம் கூட பெருமாளுக்கு கேட்கப்படாதுன்னு வச்சுருக்கா. அது மட்டும் இல்லை, அங்கே ரிஷபகதி, கஜகதி, சிம்மகதி, வியாக்கிரகதி இத்தியாதி அந்த நடையெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த ஸ்ரீரங்கத்தையே தனக்கு இதாக தேர்ந்தெடுத்தாளாம். ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும் மற்ற திவ்யதக்ஷத்துக்கெல்லாம் இல்லாத சிறப்பு எதுன்னா, ஆழ்வார் பதின்மரும் பாடிய பெருமாள். ஆண்டாளுடைய கனவு அவள் சுயம்பரத்திலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாள். அதுக்காக ஒரு பதிகம் பண்ணா, வானரம் ஆயிடம் சூழவலம் செய்ததில் நாரணன் நம்பி நடக்கின்றான்னு. இப்படி அந்த பெரியாழ்வார் சொப்பனத்திலேயும் எம்பெருமான் வந்து நீ பெண்ணை அழிச்சுட்டு ஸ்ரீரங்கம் வந்து எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுன்னா, இந்த இடத்துல திருக்குடந்த நடவன் சூக்ஷமான விஷயம் சொல்வார். இப்போ காஞ்சிபுரம்
அந்த சென்னை பகுதியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த திருச்சிக்கு இந்த பக்கமே ஸ்ரீரங்கம் கும்பகோணம் அங்கேயுமே பொன்னாத்தில் நிச்சயதார்த்தம். ஆனால் தெற்கு பக்கத்தில் ஸ்ரீபுத்தூர் மதுரை திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் பார்த்தேன்னா மாப்பிளையாத்தில் தான் அந்த நிச்சயதார்த்தத்தை வச்சுப்பா. அதனால் இவர்கிட்ட சரி நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உடனே சரி நிச்சயதார்த்தம் பண்ணலாம், அப்போ நான் வரேன் நான் பகவான் நீ வர வேண்டாம், அது அசத் சம்பிரதாயம், எங்கள் பூர்வர்கள்லாம் பொண்ணை அழிச்சுண்டு வந்து தான் பிள்ளையாத்தில் தான் நிச்சயதார்த்தம் பண்ணுறங்க, அதே பிரகாரம் அடியேன்னு வந்துடுறேன், தேவர் சித்தமாக இருக்கான்னு எம்பெருமானுக்கு சொன்னார். அப்போது அந்த அர்ச்சையிலே அவள் ஸ்ரீரங்கத்தையே இது பண்ணுறதுனால விபாவதாரத்தில் கிருஷ்ணனையே அழங்கால் படுறதான அந்த பெரியாழ்வாருக்கு அப்போ எம்பெருமான் சொப்பனம் சாதித்தான், ஸ்ரீரங்கம்போ உன் பொண்ணுக்கு எம்பெருமான் அந்த ரங்கநாதனோட திருக்கல்யாணம் பண்ணி வையின்னு அதை சிறமேற்கொண்டு அப்படியே ஸ்ரீரங்கம் போகிறார். போனால் அந்த காலத்துலலாம் வாகனம் இல்லையோனோ அந்த பல்லக்கில் தானே போயாகணும், பாவம் ஆட்கள் தூக்குறான் நம்ம ஏன் மேலே உட்காண்டிருப்பானேன்னு அவர் பல்லக்கினுடைய ஒரு சண்டை பிடிச்சின்னு நடந்துகிட்டே வரார். திடீர்னு அந்த பல்லக்கு தூக்குறோம், சாமி இது என்னமோ பாரம் குறைச்சலாக இருக்குது, திரைசீலையை திறந்து பார், உன் பொண்ணு இருக்காளா இல்லை எங்கேயாவது போயிட்டாளான்னு எங்களுக்கு பாரமே தெரியலையேன்றான். உடனே பார்க்குறா, பார்த்தா அங்கே பிராட்டியை காணும், அந்த கோதா பிராட்டியை காணும். அப்போது அழகார் இதுக்கு முன்னால் இந்த வரன்லாம் எப்படின்னு செலக்ட் பண்ணுறா பாருங்க, தோழிகள்கிட்ட ஆண்டாள் சொல்கிற நான் என்னுடைய மணாளனை தேர்ந்தெடுத்துட்டேன் சுயம்பரமாக, அது அந்த ஸ்ரீ ரங்கநாதனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ இப்படி போய் வரணை ஒரு வரனை பார்த்துருக்கியேம்மா, ஏழுடைய மனை மீர் என் அரங்கத்தின் அமுதர் குடலடகர் வாயழகர் கண்ணடகர் கொப்பூரில் எழுகவள பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை கடல் வளையே ஆக்கினரேன்னு. அந்த ஏ அழகு பொருந்திய அம்மனை மீர்களே, என் திருவரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணுறதான அந்த எம்பெருமான் ரங்கநாதன் மீது அவன் எப்படின்னா, ஐயோ அவனை போயா கல்யாணம் பண்ணிட்ட, டேட் ஆஃப் பர்த்து எங்கே போயிருந்தாலும் கிடைக்கலையே, யாரை கேட்டாலும் எனக்கு முன்னே எம்பெருமான் எனக்கு முன்னாலேயே இருக்கான்னு சொல்கிறாளே, அப்படி எத்தனையோ முயற்சி பண்ணியும் அவன் டேட் ஆஃப் பர்த்தை கண்டுபிடிக்க முடியலையே, அப்படி போட்ட ஒரு குடுகுடு கிழவனுக்காக கல்யாணம் பண்ணி போகிற, தேங்காயை உடைச்சா கூட அந்த சப்தத்தினால் தலைநோ வருதுன்னு படுத்துட்டு இருக்கிற எம்பெருமானை போய் உத்கோஷிக்கிறியே இது நியாயமானு தோழிமார்கள் கேட்டாலாம். அதில் என்ன பேசுகிறேள், எங்கள் ரங்கநாதன் அழகு என்ன அழகு தெரியுமா, எழுருடைய அம்மனை மீர் என் அரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் எழுகமலப்பூவனையில் எம்பெருமானார் என்னுடைய கடல் வளையை கடல் வளையே அக்கினரேன்னு. அந்த எம்பெருமானை நினச்சி நினச்சி ஆண்டாள் தேகம் மெலிஞ்சு போயிடுறா. அப்போது அந்த முண்டில் கை வள நிற்க மாட்டேங்கிறதான் கைண்டு கைண்டு விழுந்துடுறதான், அதை எம்பெருமான் தான் அப்படி என்ன பண்ணிட்டான்னு, என்னுடைய கடல் வளையை கடல் வளையே ஆக்கினரேன்னு அத்தி அற்புதமாக நம்ம நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் சாதிக்கிறார். நாகேசயாசுதனு பக்ஷிரத கதம் தேஜாசஸ்வயம் வரபதி புருஷ புராண ஏவம் விதாசமுச்சிதம் பிரணயம் பவத்யாம் சந்தர்சயந்தி பரிகாரகிரசகீனாம். தோழிகளெல்லாம் இந்த ஆண்டாளை பரிகாசம் பண்ணுறானா, நாகேசயா சிலருக்கு படுக்கையினாலே ஏற்றம் உண்டு, நல்ல வெல்லு வெல் மெத்து மெத்துன்னு வெல்வெட்டு படுக்க பஞ்சு படுக்க பட்டு படுக்கன்னா சரி, நீ படுத்துக்கு போகிறவன் யார் தெரியுமா, அது பாம்பே தன்னுடைய பள்ளியறையாக கொண்டிருக்கான் எம்பெருமான், அதுவோ கொடிய மிருகம், அதாவது அந்த விஷம் உள்ளதான ஒரு ஜந்து, அந்த விஷம் உள்ள ஜந்துவை
இப்படி போய் தேர்ந்தெடுத்தியா நீ அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சொல்கிற, நாகேசயா சுதனு பக்ஷிரத கதம் தே. சரி போட்டோம், சிலருக்கு வாகனத்தினாலே பெருமை உண்டு. சரி, எங்கள் ஆத்துக்கார் ஒரு 50 லட்சம் கொடுத்து ஒரு நல்ல பெரிய கார் வாங்கி வச்சுருக்காருன்னா சொல்கிற, அது கட்டுக்கடங்காத வேகத்தை உடையதான எம்பெருமானவர் அந்த கருடனை அப்படியே ஆரோகணிச்சுன்னு போகிற எம்பெருமானாரை. அதனால் இந்த எம்பெருமானை இந்த இது மேலே ஆரோகணிச்சுன்னு போகிற அந்த கருடன் இருக்கே, அதை வாகனமாக கொண்டவர். அதனால் வாகனத்தினாலே மதிப்புண்டு உனக்கு, கருடன் அதனுடைய வேகமும் இதுவும் கணக்கிலே அடங்காது. எப்படித்தான் இவனை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிண்டியோடி அம்மான்னு கேட்குறாளாம் தோழிகள். அப்போது ஏதோ பெரியாழ்வாருக்கு 4-5 கும்பசங்க பிறந்துருத்து, எப்படியோ கல்யாணம் பண்ணோம், 2ஆந்தரமோ 3ஆந்தரமோ ஒத்தனை கொடுத்து கல்யாணம் பண்ணோம்னா நினைக்கிற, ஒரே ஒரு பெண்ணை கருவேப்பிலை பொறுத்த மாதிரி ஒன்று தான் பெற்று வளர்த்துன்னுக்கார். அதனால் நீயா போய் இதை சுயம்பர வேற பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாளாம். அதுதான் சந்தர சயந்தி பரிகாச கிரசோகீனாம்னு அந்த தோழிகள்லாம் இவளை பரிகாசம் பண்ணுறா அப்படின்னு. அதில் நாகேசயா சிலேடையான இது கோதாஸ்துதியில், நாகேசயான்னா சிவனை நீ காதலிக்காமல் இருந்தேயே அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் புருஷ புராணகா, எங்கே தேடியும் டேட்டா பர்த் கிடைக்கல என்னமே, அது அப்படி அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. புறாவி நவகா இதி புராணகான்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா தன் தந்தை சாஸ்திரங்கள் ஓத இவள் கேட்டவள் இல்லையா, அதனால் புருஷகான்னா யாருன்னா வேதைஸ்வ சர்வையகமேவ வேத்யா சர்வே வேதாயத்பனமா பனந்தின்னு அந்த வேதங்கள் உத்கோஷிக்கிறதே, அப்படி அவனை போய் புராண புருஷகான்னு சொல்கிறையே. என்ன அது புராண புருஷான்னா அர்த்தம் தெரியுமா, யுவாஸ்தியா பரீத ஆகாத் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதனால் அந்த சர்வே வேதா எத்பதமாமனந்தி யுவாஸ்யாம் யுவாஸ்யா பிரீதா ஆகாது இத்தியாதி வசனங்களாலே அந்த எம்பெருமானுடைய ஒரு சிறந்த கல்யாண குணங்களெல்லாம் வெளிப்பட்டு அவன் புராண புருஷனாக எப்பொழுதும் அப்போதைக்கப்போது ஆறா அமுதமாக இருக்கிறானே, அதம்மா அந்த சப்தம் சொல்கிறதுன்னு புருஷ புராணத்துக்கு தோழிகளுக்கு அர்த்தம் சொன்னான். அதெல்லாம் சரி, நீ கட்டிக்க போகிறவன் என்ன ஜாதி என்ன கிருஷ்ணன் கட்டிக்கிறேங்கிற, கட்டினம் மேய்க்கிலும் மேய்க்க பெற்றான் கடுவாள் சாதியுமாக பெற்றான் பற்றியவர்களிடையாப்பும் உண்டான் பாவிகால் உங்களுக்கே சுகலோ கொற்றக்குடையாக ஏற்றி நின்ன கோவர்தனத்து என்னை வைத்திடுமின்ன. அந்த நாச்சியாசிமுகளே ஆண்டாள் சுயமாகவே. ஜாமாதா விஷ்ணுவத் பூஜ்யா அப்படின்னு சாஸ்திரம், இது பரிகாசமாக சொல்லுவா. இது மாப்பிள்ளை 10வது கிரகமாக, ஏன்னா நவகிரகம் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்காது. இந்த மாப்பிள்ளைன்னு சொன்னாலே அதுக்கு அப்படி ஒரு முறுக்கு வந்துருமா. அதனால் ஜாமாதா தசமோ கிரகான்னா தவ பிரியம் தாமபாதீய ஜன்மூன்னா. அப்படி இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணம் அந்த கருடனில் கன்னியாதானத்தினாலே வந்தாங்கிறத பின்னால் பார்க்க போகிறோம். பெரியாழ்வார் ஆண்டாளோட ஸ்ரீரங்கம் நிச்சயதார்த்தத்துக்கு எழுந்துருள்றார். பெருமாளை ஆண்டாளை தூக்கின்னு போய் அந்த வாரையிலே கையை வச்சுட்டு போனார் இவர் ஒன்று பார்த்தோம். அந்த பல்லக்கு தூக்கிகள் பாரமே இல்லை ஒன்றுமே இல்லை, பெல்லும் பல்லாக்க தூக்கின்னு போகிற மாதிரி இருக்குது, இது மகள் இருக்காரான்னு சிறச்சியிலே விளக்கிட்டு பாருன்னு நம்ம ஆழ்வார் இந்த பெரியாழ்வார்கிட்ட சொல்ல, பெரியாழ்வாரும் அந்த திரைச்சியிலே விரித்து பார்க்குறார். நிஜமாகவே அங்கே ஆண்டாள் இல்லை. உடனே அழ ஆரம்பிக்கிறார்.
ஒரு மகள் தன்னையுடையேன், உலகம் நிறைந்த புகழாள் திருமகள் போல வளர்த்தேன். செங்கண்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்றகோரை. மருமகளை கண்டுகந்து மணாட்டுப்புறம் செய்யுங்கொலோன். இப்படி அந்த நிச்சயதார்த்தத்தை, என்னடாப்பா அவசரம் உனக்கு, நான் உனக்கு உன்னோட நிச்சயதார்த்தம் பண்ணுறதுதானே என் பொண்ணை இது பண்ண, அதுக்குள்ளேயே அப்படியே கண்ணாலேயே கொண்டு போயிட்டியோ நீ இறங்கினாதா, ஏன் உனக்கு ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியலையா, நான் தான் வந்துட்டே இருக்கேனேன்னர். சரின்னு மறுநாள் கல்யாணம். நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாழை கமுகு பரிசுடை வந்தற்கேள், கோளறிவாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுதகனாக் கண்டேன் தோழி நான்னு அந்த ஆண்டாளே வாரணமாயிரத்திலே சாதிக்கிறா. அப்போ நாளைக்கு கல்யாணம்னு ஆரம்பிச்சாச்சு. இங்கே ஒன்றும் சிசுபாலன் இல்லை, அதனால் இவளுக்கு பிடிக்காததான விஷயம் கிடையாது. அதனாலே அங்கே வதுஸ்தானம், அதாவது கங்கணம் கட்டுறாலே வதுஸ்தானமாகி அதையெல்லாம் நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் வல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனொடு எந்தன்னை காப்பு நான் கட்டேன் கட்ட கனா கண்டேன் தோழினான்னு அந்த தன்னுடைய கனவு பாசுரத்திலேயும் வெளிப்பட்டா. இப்போ எம்பெருமான் ஸ்ரீரங்கத்திலேருந்து எழுந்துருட்டான். இந்திராதி 33 கோடி தேவர்கள் புடை சூழ எல்லாரும் மாப்பிள்ள வீட்டா, பொண்ணு வீட்டில் யார் இருக்காருன்னா இந்த நிச்சயதாசம் பேசினவா ஒரு 4 பேர் இருக்கா. அவா ரொம்ப நிரவதிகமான கூட்டம் பார்த்தார் பெருமாள். சரி இந்திராதி அவர்கள்லாம் நீங்கள் மாப்பிள்ளை பக்கம் இருக்காதீங்கோ, பெரியாழ்வார் பக்கம் போங்கோ, அதனால் பொன்னாத்து மனுஷால் ஆயிடுங்கோன்னாலாம். அதனால் அவள் பொன்னாத்து மனுஷா ஆனாங்கிறதையும் சாஸ்திரம் சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாங்கலிகரணத்துக்கு முன்னால் இந்த கூரை புடவையை ஓதிக்கிட்டு கொடுப்பாளோன்னு அந்த கூரை புடவையை உடுத்துறது சொல்கிறாள். இந்திரனுள்ளிட்ட தேவர் குலாமெல்லாம் வந்திருந்தென்னை மகட்பேசி மந்தரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்டகனா கண்டேன் தோழினான். சரி இப்போ கல்யாணம்னா நாசனார் திருமாங்கல்யம் முடியணுமோனோ, கிருஷ்ணனுக்கு யார் நாசனார் அப்படி. சரி இங்கே அச்சாரூமா ரங்கநாதன், ரங்கநாதனுக்கு இப்போ நாசனாரே இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்றாலாம். இல்லை கிருஷ்ணாவதாரத்தில் அந்த நாராயணின்னு ஒரு மாயை கம்சன் கையிலேருந்து பிடிங்கன்னு போடா மூடா உன்னை கொள்றதுக்கு கிருஷ்ணன் பிறந்தாச்சும் சொல்லிட்டு போச்சே, அவள் பேர் அந்தரி. அந்த அந்தரின்னா அந்தர்தியானமானவள் மறைந்தவள்னு அர்த்தம். அப்போது அந்த அந்தரி சூட்டகனா கண்டேன் அந்த கிருஷ்ணனுக்கு சகோதரியாக இருக்கிறதான அவள் அந்த திருமாங்கல்யத்தை தனக்கு கட்டி விடுவதற்காக தான் கண்ட கனவினை ஆண்டாள் தெரியப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தில் புரோகிதாளெலாம் வந்து அந்த நொகத்தெடிய பெண்ணுடைய தலையில் வச்சு அதில் எச்சித்து ஹிரண்யம்னு இருக்குது, அதுக்கு பதில் என்ன பண்ணுறா இப்போல்லாம் பெரிய நொகத்தெடிய இல்லை அது மினியேச்சர் மாதிரியாக வச்சுக்கிண்டு அதுக்கு ஒரு தாத்பரியம் இந்த புரோகிதாளெலாம் சொல்லிருக்கா. அதாவது இன்னும் நீங்கள் குடும்ப பாரத்தை சுமக்க போகிறேன், ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி ரெண்டு பேரும் ஒத்துழைச்சி இழுக்கணும், அப்போ தான் அந்த குடும்பம் நன்னா முன்னுக்கு வரும்னு. இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை. இங்கே நுகத்தடி ஏன் வைக்கிறா கல்யாணத்துங்கிற தாத்பரியமே வேறு. அபாலைன்னு ஒரு முனிவர், அந்த அது அபாலைங்கிற அத்ரிமுனிவருடைய பெண், அத்ரிமுனிவர்னு ஒரு முனிவர், அவளுக்கு அபாலைங்கிறவர் ஒரு பொண்ணு, அந்த பெண்ணுக்கு வெண்குஷ்டம் வந்துடுத்து, அதனாலே அவளுக்கு திருமணம் ஆகலை. அந்த அபாலை இந்திரனை குறித்து தபஸ் பண்ணுறா, இந்திரன் அந்த தபஸை மெச்சி அவளுக்கு பிரத்யக்ஷமாகறான், தேர் சக்கரத்தில் விட்டு அவளை இழுக்கிறான், அதில் அவன் மேலே இருந்தவன் எல்லாம் அந்த முள்ளம்பன்றி ரூபத்தில் வெளியில் போய்டுறது.
அப்புறம் தேர்தட்டில் இருக்கிற துவாரத்தில் உள்ளே விட்டு இழுக்கிறான், அது உடும்பு உடும்பு உருவத்தில் வெளியில் போயிடுறது. அப்புறம் நுகத்தடியில் துவாரம் இருக்குமோனோ அந்த மாடை வச்சு போடுற கழுத்தில், அந்த நுகத்தடி துவாரத்தில் அதை விட்டு இழுத்தான். அது அந்த ஓணான் ரூபத்தில் அவளுடைய அந்த அபாலையிலிருந்து தோஷமெல்லாம் போயிடுத்து. அப்போது அதை தான் நாம் இப்போது இந்த நுகத்தடி வைக்கும்போது மந்திரம் சொல்கிறா. சந்தேகிரண்யம் சமுசந்து ஆபசந்தே மேதி பவது சம்யுகஸ்ய த்ருத்ம சந்தே ஆபசத பவித்ரா பவந்து அதாபத்யா தன்பகும் சகும் சுஜஸ்வன். அப்புறம் கங்கணகரணம்லாம் ஆச்சு, பாணி கிரகணம். மத்தளங்கொட்டவலி சங்கம் நின்னோதமுத்துளைத்தாமம் நிறைதாந்த பந்தற்கேள் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தன்னை கைத்தளம்பற்ற கனாக்கண்டேன் தோழினான். அங்கே ஜனக மகாராஜா எப்படி ராமனுக்கு சீதையை கைப்பிச்சு கொடுத்தாரோ, இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவேன்னு, அதே மாதிரி இங்கேயும் பெரியாழ்வார் ஆண்டாளை கைப்பிடிச்சு விடுகிறார். இந்த ஸ்லோகத்தை உள்டா பண்ணால் நல்லாயிருக்கும். இயம் கோதா மம சுதா சகதர்ம சரீதவ ஞான பக்தி வரப்பிரதா பிரதீட்சையே நாம் பத்ரம் தே பாணிங்கிருஷ்வபாணினான்னு சொல்லி இவருக்கு கையை பிடிச்சி பாணி கிரகணம் பண்ணி கொடுக்குறார். கிருப்னாமி தே சுப்ரஜாஸ்மாயஹஸ்தம் மயா பத்யாஜரதஷ்டியதாசா. அதுக்கப்புறம் இப்போ இது வைதிகமாக இல்லைன்னா கூட மாங்கல்ய தரணம்ங்கிற ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கோமோனோ, மாங்கல்யம் தந்து நானே நாமக ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகேத்வம் ஜீவசரதம். இது வெறும் ஸ்லோகம்தான், மந்திரம் கிடையாது. இது ஆணத்துக்கு அப்புறம் கூட பதி பத்தினி பிரிஞ்சா அவள் வேற வேற கல்யாணிகளான்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த அவனோட கைப்பிடிச்சுண்டு 7 அடி சப்தபதீகரணம் மாறுது பார்க்கா, அப்போ அந்த திருமணமானது நிஷ்கர்ஷம் பண்ணப்படுறது அந்த இடம் தான் அந்த சப்தபதீகரணத்தை சொல்றா. வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நானல் படுத்து பரிதி வைத்து காசினமாகற்றான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கண்டேன் தோழினான். அத்தி அற்புதமா வேதத்துல மந்திரம் அதுக்கு. ஏகமிஷே விஷ்ணுத்வானன் வேது தேவூர்யே விஷ்ணுத்வான் வேது த்ரீணீவிரதாய விஷ்ணுத்வானன் வேதுன்னு அப்படி அந்த விஷ்ணுவை பின்தொடர்ந்து ஒரு அடியாக வைக்கணும். இங்கே சாட்சாத் விஷ்ணுவே இவளுக்கு, அதனாலே விஷ்ணுவை தொடர்ந்து அறிவிக்கிறாளாம். அம்மி மிதிக்கிறதும்பா இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் நன்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்வற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினான். ஆதிஷ்டே மம் அஸ்மானம் அஸ்மேவத்வகும் சிராபவ அபிதிஷ்ட பிரதன்யத சக்ய பிரதநாயதான்னு அந்த அம்மி மிதிக்கிற மந்திரத்தை சொல்லி அம்மி மிதிச்சாச்சு. அப்புறம் பாணி கிரகணம். பாணி கிரகணம் பட்ட பட்டாலாம் நமக்கு தெரியும், அதனால பாத கிரகணம். இப்போது அங்கே அந்த எம்பெருமான் இவளுடைய ஆண்டாளுடைய திருவடியை பிடிச்சி அந்த விரலை தூக்கி அந்த அம்மி மேலே வைக்கிறான். பெருமாள் பார்க்குறார், இது என்னது அவள் காலையாக பிடிக்கணும் நம்ம இப்படி பார்க்குறார். எதிர்த்தாவில் ருக்மிணி பிராட்டி, ஆமாம்மா கல்யாணம்னா ஆம்படியா காலை பிடிச்சி அம்மி மேலே வச்சு தான் வைக்கணும், என்ன வைக்கோம் வெய்யும்னாலாம், அதனால வச்சாராம். அதுக்கப்புறம் இந்த மச்சினம் பொறியிடுறதுன்னு லாஜோகம் சொல்வாளோனும்,
வரிசிலை வாழ் முகத்தென்னை மாறுதாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்டகனாக்கண்டேன் தோழினான். இப்போ பெரியாழ்வாருக்கு இவ்வளோ ஒரே புத்திரி, அங்கே புரியிடுறது யாரு அப்படின்ற சந்தேகம் வரதா? அது மந்திரம் சொல்றது. இயம் நாரி உபப்ரதே குல்பாத்யாவபந்திகா தீர்காயுரஸ்துமே பதிர் ஜீவா துசரதம். ஆண்டாளுக்கு சகோதரனே இல்லை. அந்த சகோதரன் யார் பார்த்தார் பெருமாள்? பின்னால அந்த ஆதிசேஷன் ராமானுசரா வரப்போறார். அவர் தானே அந்த ராஜஹோமத்துக்கு பிறகு அந்த பொரியவன் தானே மணப்பெண்ணுக்கு சகோதரன் தானே கொடுக்கணும் தன்னுடைய சிஸ்டருக்கு. அதுக்காக கையை காமிச்சாரா ஆதிசேஷா வந்து பொரியிடுறாப்பான்னு. அவள் பொரியை எடுத்து இவளுக்கு கொடுக்க அப்போது அந்த ராஜஹோமம் ஆச்சு. அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் கிரமேணம் ஆகணும். இது பெரியாழ்வார் பட்டு வாங்கி வச்சாரே மாப்பிள்ளைக்கு, அது இன்னும் அப்படியே இருக்கான். ஏன்னா அது கொடுக்க பிரசக்தியே இல்லை. ஏன்னா அது கிரகப்பிரவேசம்னு போனால் தானே வரணும். இவ ஆண்டாள் என்ன பண்ணா, இவ ஆத்தோட மாப்பிள்ளையாக பெருமாள் தங்கிட்டார் இங்கேயே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே. அதனால் ராஜஹோமத்துக்கு அப்புறம் அந்த கிரகப்பிரவேசம் சேஷஹோமெல்லாம் பண்ணுவாளே வேணுன்னு கிடையாது. அதனால் ஆண்டாளை பொறுத்த வரையில் திருக்கல்யாணம் இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருக்கல்யாண மந்திரங்களுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் இது இல்லை. ஏன்னா கிரகப்பிரவேசமே நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? இப்படி கல்யாணத்துக்கு பார்க்குறதுக்கு நாம் எல்லாரையும் கூப்பிடுறோமோனோ, அதனால் அந்த மாதிரி பெரிய ஆழ்வாரும் மற்ற ஆழ்வார்களை எல்லாம் கூட்டிருந்தாராம். அந்த எல்லா ஆழ்வாரும் அரிசியாக உக்காண்டிருக்கா. பெருமாள் ஆண்டாளை கையை பிடிச்சி அழிச்சுண்டு வந்தார். வந்தா பெரியாழ்வாரை மட்டும் சேவிச்சார், வேற ஒரு ஆழ்வாரையும் சேவிக்கல. ஏன்னா வேற ஒரு ஆழ்வாரையும் இவருக்கு பொண்ணை கொடுக்கல. மாமனார் தானே சேவிப்பா, எல்லாரையும் சேவிப்பாளா என்ன? அதனால மாமனாரான அந்த பெரியாழ்வாரை மட்டும்தான் சேவிச்சாரா இதுன்னு சொல்லுவா. அப்போது அதனால தான் அவருக்கு பெரியாழ்வார்னே பெயர் ஏற்பட்டு தான். மற்ற ஆழ்வார்லாம் எனக்கு மோட்சத்தை கொடு, அத்தை கொடு, இத்தை கொடுன்னு வேண்டாம். இவர் பெருமாள் அங்கே கருடாரூடனா இவர் பொற்கிழி கிழிச்சு அந்த பாண்டியனுடைய சதஸில் அம்பாரியில் யானை மேலே அம்பாரில் வரும்போது மேலே கருடாரூடனா எம்பெருமான் தோன்றான். ஐயோ அந்த எம்பெருமானுக்கு என்ன ஆயிடுமோன்னு அவனுக்கு பல்லாண்டு பாடுறார். அவங்கிட்ட போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சுவார்த்த புத்தியோட கேட்கல. அந்த எம்பெருமான் நன்னா இருக்கணும்னு நினைக்கிற அழ்வார் பெரியாழ்வார். அதனாலே மற்ற அழ்வார்களை காட்டிலும் ஒரு ஒசந்திருக்காராம். அதனால பெரியாழ்வார்னு பேரான். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தில் ஆசீர்வசனாதிகள்லாம் சொல்லுவா இல்லையா, அப்போது அதை சொல்லி கல்யாணத்தை முடிக்கிறதுங்கிறது ஒரு இது. இப்போது எல்லாரும் தம்பதிகளாக இருந்து அங்கே இந்த கதையை சிரவணம் பண்ணிட்டு இருப்பேள். உங்கள் எல்லாரையும் மனசில் அடியணும்னு நினச்சிண்டு அனயோர் தம்பத்யோகோ ஆயுர் பலம் யசோ வர்ச்சஹா பசவஸ்தைரியம் சித்திர் லக்ஷ்மி க்ஷமா காந்தி சத்குணா ஆனந்தோ நித்யோத்சவோ நித்யஸ்ரீ நித்யமங்கள நித்யதேஷாம் சர்வதாபிவிருத்திர் பூயாதிதி பவந்தஹா மகாந்தஹானு கிருண்ணந்தோ அப்படின்னு ஒரு இதை சொல்லி, அதுக்கப்புறம் சுவாமினஹா ஸ்வஸ்தி மந்த்ரார்த்தாஹ சத்யா சகபலா சன்மிதி பவந்தஹா மகாந்தஹானு கிருண்ணந்தோ அனயோர் திருப்பாதி உபன்யாச ஸ்ரவண பாகவதோத்மயோ வேதோக்தம் தீர்க்கமாயுஷ்யம் பூயாதிதி பவந்தா மகாந்தஹானுக்ரிஹ்ணந்தோ ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சுபவிவாகாசீர்வஹணமுஹூர்த்தா சுமுஹூர்த்தோதிதி பவந்தா மகாந்தஹானுக்ரிஹ்ணந்தோ தல்லக்னாபேக்ஷயாதித்யானாம் நவானாம் கிரகாணாம்
ஸ்ரீ ஆண்டாள் சமேதரங்கநாதா அனுகூல்யம் பூயாதிதி பவந்தா மகாந்தா அனுகிருண்ணந்து யே யே க்ரஹா சுபஸ்தானேஷு ஸ்திதாஹ தேஷாம் க்ரஹாணாம் அனுகூல்யம் பூயாதிதி பவந்தா மகாந்தா அனுகிருண்ணந்து. ஒவ்வொரு ஆத்திலையும் இது நடக்கிறதா ஆரம்பிச்சுண்டு, அஸ்மின் கிரகே மாசி மாசி சுபத்ரயம் பூயாதிதி பவந்தா மகாந்தா அனுகிருண்ணந்து. அவாவா தம்பதி அனயோ தம்பத்யோ சர்வாபீஷ்ட சித்தி பிரதோ பூயாதிதி பவந்தா மகாந்தா அனுகிருண்ணந்து. சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிதாபிஸ்ரக்பிபிராகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்யமனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.